ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோஸ்ட்டு ஸ்டோரி போர்ட் ட்ராயிங் தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க மறக்காமல். ப்ளீஸ் இந்த ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரியை. நாங்கள் வீடியோ கொள்ள போகலாம். ஒரு பையன் அவங்க வீட்டில் திட்டிட்டு அவனு காட்டுள்ள போகிறதுக்கு இல்லை டார்ச் எடுத்துக்கின்னு போகிறான். அப்போது அங்கே ஒரு பங்களாவை பார்த்தான். சரி போகலான்ட்டு போகிறான். இப்போ அந்த பயணிஞ்ச பங்களா கிட்ட வந்து அவன் பார்க்குறான். உள்ள டிவி எல் ஃபேனு எல்லாம் தானாக ஓடிக்கிட்டு அவன் பார்க்குறான். சரி உள்ளே போய் பார்க்கலான்ட்டு அவன் கிளம்பத்துக்கு போகிறான். அந்த பையன் டிவி தானாக ஓடிக்கிட்டுலாம் பார்க்குறான். ஒரு பெட்ரூம்ல ஃபேன்லாம் தானாக ஓடின்னு இருக்குது, கிச்சனில் தண்ணி போயின்னு இருக்குது, இன்னொரு பெட்ரூம்லேயும் அவன் ஃபேன் ஓடிக்கிட்டுலாம் பார்த்து அவன் பயப்படுறான். அதுக்கப்புறம் படியேட்டாண்ட போகலான்ட்டு அவன் போகிறதுக்கு போகிறான். படிக்கட்டாண்ட போகும்போது மேட்டை நெஞ்சி அந்த மேட்டை மேலே கால் வச்சோடனே அவன் புஷ்ஷன் உள்ளே போயிட்டான். உள்ளே வீணுனே கீழே ரெண்டு கதவு இருந்தது. டொமாலு மேலேருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டான் அவன் ஏந்துக்கிறான். ஏந்து டார்ச் இல்லாத இருட்டாகுது அந்த இடம். அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவனுக்கு ரெண்டு கதவு தெரிஞ்சிச்சு. ரெண்டு கதவு மட்டும்தான் தெரிஞ்சு. இந்த ஒரு கதுவும் இந்த ஒரு கதவு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே பேய் போட்டோ இருக்கட்டும் அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் இந்த கதவில் போகலான்ட்டு போகிறதுக்கு கிளம்பிட்டான். அவன் அந்த கதவை தந்துட்டான். தந்துட்டு படிக்கட்டு ஏறுறான். ஏறும் போதே அவனுக்கு சலசலன்னு சவுண்ட்லாம் கேட்குது. டொப் டொப்ன்ற சவுண்ட்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டான். நாலு கதவு தெரியுது. அந்த நாலு கதவில் எந்த கதவு தரக்கலான்ட்டு பார்த்தான். இந்த ஒரு கதவை தந்தான். தந்து உள்ளே போயிட்டான். உள்ளே போனால் யாரோ உட்காந்துன்னு ஆடின்னு இருக்கு. ஊஞ்சலில் உட்காந்துன்னு யாரோ ஆடின்னு இருக்கு. அவன் பார்த்து அவன் தெரிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் கிட்ட போய் தொடலான்னு போகிறான். ஏய் ஆடினே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேய் தொட்டவுடனே அந்த பேய் திரும்பிச்சு. அந்த பேய் பார்த்தியே ரொம்ப பயமாக இருக்கு. அந்த பேய் நான் உன்னை சாவடி பேன்னு சொல்லுது. பக்கத்தில் ஒரு எலும்பு கூட இருக்குது. அந்த பையன் ரொம்பவே பயந்துட்டான். என்ன பண்ணுறேனே அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட நானும் உன்னை சாவடிப்பேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவனை திட்டுறாங்க. அப்புறம் எலும்பு கூட பேய் எங்கே போயிடுச்சு. இந்த பேய் மட்டும் அவனை தெத்தினே வந்துச்சு. அவன் திப்பு திப்புன்னு ஓடு அவன் ஓடினே இருக்கிறான். தித்தியே வந்து அவன் ஓட அவன் பின்னாடி பேய் வந்து நேருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறனே புரியல. கதவுல கிறிஸ்டினோட சிம்பிளும் ஒரு கதவுல இந்துவோட சிம்பிளும் ஒரு கதவுல முஸ்லீமோட சிம்பிளும் இருக்குது. இந்த மூணு கதவுல அவன் எந்த கதவு மூணு கதவுல அவன் எந்த கதவு சூஸ் பண்ணி வெளியே போயிருப்பான் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதில் போயிருக்கான் நான் பார்ட் டூவில் சொல்கிறேன். அந்த மூணு கதவுல எந்த கதவு தந்துருப்பான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்ட் டூவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.